வாசனை பாட்டொன்று கீழு கண்ணம்மா, அலை அலையாக ஆனந்தம் தாளம் போட, பூங்குயிலாட்டத்தை பாரு கண்ணம்மா, மேல் கீழாக அருவி எல்லாம் இங்கு மனம் விட்டு சிரிப்பது. ஹாய் காய்ஸ், நான் தான் உங்க அருணாசன். இன்றைக்கி வந்து நம்ம கொடைக்கானல் விலாக் பார்ட் 2 பார்க்க போகிறோம். 12 பிளேஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் காட்டுறேன். இப்போ வந்து கோக்கர்ஸ் வால்க் அப்படின்னு ஒரு இடம், அந்த இடம் தான் ஃபஸ்ட்டு அடைப்பேன். நம்ம போகிறோம், இருங்க போய் காட்டுறேன். இங்கே பாருங்க, இதுதான் அந்த கோக்கர்ஸ் வால்க். இது ஃபுல்லாக பனிமூட்டம்னால மறைச்சிருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா காட்டுறேன். ஃபுல்லாக மறைச்சிருச்சு பனிமூட்டம்னால, ஒன்றுமே தெரியலை. ஆனால் ஒன்றுச்சு பார்த்தா அங்கிட்டு மலையெல்லாம் தெரியுது. வீ செமையாக இருக்குது, ஒன்றுச்சு பார்த்தா தெரியுது. ஃபுல்லாக மேகம், பனிமூட்டமும் இருக்குது, மேகம் பாருங்கள். இப்போ மேகத்துக்கு மேலே நிற்கிறோம் நம்ம. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன், வேறு லெவல்ப்பா. இங்கே பாருங்கள், இங்கே இருந்தால் வியூ பாயிண்ட் பார்க்குற நம்மள. ஆனால் பனிமூட்டம் மட்டும் இல்லாட்டினா சூப்பராக தெரியும் போல. இங்கே பாருங்கள், வியூ நிறைய பேர் பார்க்குறாங்க இங்கேருந்து. டெலிஸ்கோப்பு, இந்த டெலிஸ்கோப்பு பார்க்குறதுக்கு ஒரு ஆளுக்கு 5 ரூபீஸ் டோக்கனா. எடுத்து பார்த்தோம், இங்கிட்டு மிஸ்ட்டு வந்ததுனால ஒன்றும் தெரில. இப்போ இங்கிட்டு பார்த்தோம், இப்போ வீடு தெரிஞ்சு, இப்போ இங்கிட்டு மிஸ்ட் வந்துருச்சு. பார்த்ததில் நல்ல ஜூமாக தெரிஞ்சு வீடு, நல்லாயிருக்கு, பரவாயில்ல. இங்கே பாருங்கள், இந்த கூலிங்கில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம்னா செமையாக இருக்கும்ல. இப் காய்ஸ், இப்போ வந்து கோக்கர்ஸ் வால்க் முடித்தாச்சு. அந்த வேறு கேட்டில் போய்ட்டு இது முடி இந்த கேட்டில் வந்துட்டோம். ஃபஸ்ட்டு கேட்டில் போய்ட்டு இப்போ ரெண்டாவது கேட்டில் வந்துட்டோம். முடிஞ்சிருச்சு. இந்த பிளேஸ் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் மேகம் மூட்டமாக இருந்துச்சு, அதனால் அந்தளவு ஒன்றும் தெரில. ஆனால் நல்லா இருந்துச்சு, பரவாயில்ல. இப்போ வந்து சர்ச்சுக்கு வந்திருக்கோம். சர்ச்சோட நேம் வந்து லா செலட்டைன் செரீன். இந்த சர்ச் வந்து ஃப்ரான்ஸில் இருக்கான், இன்னொன்று கொடைக்கானலில் இருக்கான். ரெண்டே ரெண்டு தானா உலகத்தில். இங்கே உள்ள பொருட்கள்லாம் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்குமா? உள்ளே வந்து கேமரா அலோடு கிடையாது, உங்கள்கிட்ட காமிக்க முடியாது. சர்ச்சில் வியூ செமையாக இருக்குது பார்க்க. இங்கிட்டு கார்டன் மாதிரிலாம் இருக்குது, கீழே நல்லா சிலு சிலுன்னு காற்றடிக்குது, செமையாக இருக்குது. இடத்தோட பேர் வந்து அப்பர் லேக் வியூ. இது இப்போ ஹைட்டில் இருக்கோம், மேட்டில் இருக்கோம். கீழே தான் லேக் இருக்குது, கீழே லேக் இருக்குது. அதை வந்து நம்ம மேலேருந்து பார்க்குறோம். வியூ செமையாக இருக்குல்ல, இங்கே வருங்க. இதாக இருக்குது லேக், தெரியுது பார்த்தீங்களா? இப்போதான் மெயினான பிளேஸ்க்கு வந்திருக்கோம், பைன் ஃபாரஸ்ட். கொடைக்கானலில் இந்த ஃபாரஸ்ட்டு ரொம்ப ஃபேமஸ்ஸு. செமையாக இருக்குல்ல, எவ்வளோ மரம், கிட்டத்தட்ட 3000 ஏக்கர் இருக்கா அந்த மாதிரி ஃபாரஸ்ட்டு. அப்படின்னா பார்த்துக்கோங்களே, 3000 ஏக்கர்னால் எவ்வளோ இருக்கும்னு. இப்போ பாருங்க, ஒருத்தர் கைட் பண்ணுறாரு, அது போய் காமிக்கிறேன், இருங்க. இந்த மாதிரி இருக்கு, ஆனால் எலுமிச்சு ஸ்மெல் தான் வரும். இதில் காயோ பழமோ எதுவுமே வராது. அதே போல் இந்த இலை பொண்ணு பக்கத்துனா பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா. இங்க பாருங்க, பழனி கோவில் எழில்மிகு தோற்றம், பழனி டெம்பிள் வேவ் பாயிண்ட் தான். இப்போ பார்க்க போகிறோம், இருங்க கிட்ட போய் காட்டுறேன். மலை கிராமங்கள் தான் நிறையா இருக்குது, இதெல்லாம் அந்த பழனி வியூ பாயிண்ட் எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த இருக்கு பாருங்க. கடவுளை காட்டலன்னா வாங்கின 100 ரூபாவை 200 ரூபாவை திருப்பி தரேன்னு சொல்லியிருக்க. நீ மட்டும் கடவுளை காட்டல. யோ, 200 அல்பம். கடவுளை காட்டலன்னா தலைக்கு 2000 ரூபா தரையா, 2000 ரூபா. எல்லாரும் அங்கே பா, கடவுள் உதவ பா. இப்போ நீங்கள் பார்க்குற ரெண்டு மலைகளுக்கு நடுவில் வியூ சேஃபில் ஒரு மலை தெரியுது, தெரியுங்களா? வியூ சேஃபில் தெரியும். பின்னாடி ஒரு டேம் தெரியுதா? ஆமாம், அந்த டேமோட பேர் வந்து பாலாஜி. பேருக்கு தான் சார் தெரியும், வியூ சேஃபில் ஒரு மலை தெரியுது பாருங்க. அதுக்கு பின்னாடி ஒரு மணல் மேடு மாதிரி ஒரு மலை இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம், அதுதான் பழங்கு முருகன் கோவில் உள்ள மலை. வந்துட்டியா ஐயா, வந்துட்டியா, சொன்ன மாதிரியே வந்துட்டியப்பா. இவங்க முன்னாலே மானத்தை காப்பாத்திட்டியப்பா. கடவுளே, எங்கடா, எனக்கு ஒண்ணுமே தெரியலடா. அங்க மாதிரியா எவ்வளவு பிரகாசமா நிக்கிறாருன்னு, யாரு அங்க மாதிரி திரிக்கிறாரா? பிரகாசமா திரிக்கிறாரே. கடவுளே, கடவுளே பாருங்க ஃபர்ஸ்ட், செம்மையாக இருக்குல்ல, வேறு லெவலில் இருக்குது. வியூவு சூப்பராக இருக்குது வியூவு. இப்போ பாருங்கள், பழனி வியூ இருக்கான் அங்கே. இந்த தண்ணி இருக்குது பாருங்கள், அது தண்ணிக்கு பின்னாடி ஒரு மலை, அதுக்கு பின்னாடி பழனி மலை இருக்கான். தெரியுது எங்களுக்கு, தெரியுது. இதில் கிளியராக தெரில போல், மிஸ்ட்டு வந்துருச்சு கொஞ்சம் கொஞ்சம். இங்கே செம கூலிங்காக இருக்குது. இவ்வளோ நேரம் அந்தளவு கூலிங் இல்லை, இப்போ ஓவர் கூலிங்காக இருக்குது. இது வந்து மகாலட்சுமி கோயிலாம்.
இந்த கோயில் வந்து கேரளா ஸ்டைலில் இருக்கான். கோயில் சின்ன கோயில் தான். இங்கே பாருங்க, கோயில் ஒட்டினாப்பிலே வியூ செமையாக இருக்குல்ல. இங்கே பாருங்க கைஸ், இதான் பூம்பாறை கிராமம். இப்போ வந்து மேலேந்து எடுத்துருக்கோம். இந்த கிராமம் வந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடி உருவானதான். இப்போ வந்து இவ்வளோ வீடு இருக்குது, செமையாக இருக்குது பிளேஸ் இங்கே பாருங்களேன். அந்த விவசாயம் பண்ணுற பாருங்களேன், இங்கே இருங்க ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கே ஒரு ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன், செமையாக இருக்குது. அப்படியே லேயர் லேயராக விவசாயம் பண்ணுறாங்க. விவசாயமே நம்ம இங்கே ஒரு வீடை பார்த்துடலாம் போல. தினசரி உன்னை பார்க்கவே திருடிய நெஞ்சை மீட்கவே உன் வீட்டை தேடவா உறங்காமல் தெரியவா. கைஸ் இப்போ வந்து பூம்பாறை முருகன் கோயிலுக்கு போகிறோம். பூம்பாறை உள்ள கோயில் முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இப்போ உள்ளே போவோம், கோயிலுக்குள்ளே செமையாக இருக்கும். இப்போ கோயிலுக்குள்ளே போவோம், உள்ளே போய் ஃபோட்டோஷூட் பண்ணலாமான்னு தெரில, பண்ணால் உள்ளே போய் காட்டுறேன். இந்த கோயிலோட சாமி பேர் வந்து குழந்தை வேலப்பர். இந்த கோயிலில் உள்ள சிலை வந்து சாமி சிறுவயசில் இருக்க மாதிரி இருக்குமா. லைட்டாக தூத்த போட்டு சாரல் அடிக்குது, அழகாக இருக்குது. கூலிங்க்கும் அந்த சாரலுக்கும் காற்றும் செமையாடி காற்றும் செமையாக அடிக்குது பாருங்கள். இங்கே இங்கே பாருங்கள், இங்கே வந்து பூண்டெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக விவசாயம் பண்ணி இங்கே கொண்டு வந்துடுவாங்களாம். இங்கே பாருங்களே, பூண்டு மண் கலரில் இருக்குது. இந்த பூண்டு கிலோ 100 ரூபாய்க்கு இருக்குது, 200 ரூபாய்க்கு இருக்குது. இந்த மாதிரி ரெண்டு விதமாக இருக்குது. நிறையா பேர் வாங்கிட்டு போகிறாங்க. கோவில் முன்னாடியே இந்த ஊருக்காரங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்து விற்பனை பண்ணுறாங்க. பாருங்கள் இங்கே வந்து சாக்லேட்டு தைலம் அதெல்லாம் இருக்குமா. இங்கே கிட்ட போய் காட்டுறேன். நம்ம சாக்லேட் இப்போ வாங்கியிருக்கோம். 125 ரூபாயா. And miss me, close your eyes and kiss me. இப்போ வந்து பசுமை பள்ளத்தாக்கை கிரீன் வேலி அதுக்கு வந்திருக்கோம். இது வந்து முன்னாடி சூசைட் பாயிண்ட்னு பேர் இருந்துச்சு. சூசைட் பாயிண்ட்லாம் போய் பார்க்க போகிறோம். இப்போ உள்ளே போய் காட்டுறேன். ஒரே பனிமூட்டமாக இருக்குது சூசைட் பிளேஸை. இங்கே பாருங்கள், இந்த குரங்கு இருக்குது பாருங்கள். அது லைட்டாக நம்ம தவறிட்டோம்னா அவ்வளோதான். என்ன கண்ணாடி சார் அது நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. இந்த வெளிநாட்டுக்காரங்க விளையாடுவாங்கண்ணே. இந்த ஒரு சின்ன பால் மாதிரி இருக்கும், ஒரு பேட்டு மாதிரி இருக்கும், தூரத்தில் அடிக்கிறது அந்த இதாக அது. இப்போ பாருங்கள், உள்ளே அலோடு கிடையாது. அது ஷியோ செம்ம காத்தடிக்குதுப்பா, வேறு லெவல் இருக்குங்களே. செம்மையாக இருக்குல்ல. இப்போ தான் நேரில் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். இப்போ டிவியில் தான் பார்த்துருக்கோம், இப்போ தான் நேரில் ஃபஸ்ட்டு பூ பார்த்துருக்கேன். அந்த கைடர் சொல்கிறாரு இது இட்லி பூவான். நம்ம ஊர் சைடு இட்லி பூன்னு சொல்லிட்டு சிவப்பு கலரில் இருக்கும். இது இட்லி பூவான் இங்கே சொல்கிறது. ஆனால் இதுதான் இட்லி மாதிரியே இருக்குது, வெள்ளை கலரில் ரவுண்டாக அழகாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் இதுதான் ஃபார்மன் ஃபால்ஸ் தான். இந்த ஃபால்ஸில் தான் ஃபஸ்ட்டு ரிலீல் சோப்பு அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்ததான். என்னென்னு தெரில அந்த கைடு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் இறங்கியாச்சு கீழே. இங்கே பாருங்கள் ஃபால்ஸு கிட்ட இருக்குது. ஐஸ் இப்போ வந்து கொடைக்கானல் டூர் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இறங்கிட்டு இருக்கோம். யார் அழைப்பது யார் அழைப்பது யார் குரல் இது காதருகினில் காதருகினில் ஏன் ஒலிக்குது போயன அதை தான் தூரத்திடவாய் மறுக்குது.